இப்போ ஸ்கூல் திறக்கிறோம், செப்டம்பர் ஒன்லேருந்து ஸ்கூல் வந்து திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்தால் திறப்பாங்க அப்படிலாம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு முடிவை எடுத்து இப்போ செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து திறக்க மாட்டாங்க. அப்படி இல்லையா, செப்டம்பர் மாதத்தில் ஸ்கூலை திறந்து ஒரு 2-3 நாள் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரியே ஸ்கூலை பார்த்தீங்கன்னா திரும்பவும் மூடிடுவாங்க. அப்புறமேட்டு ஊரடங்கு போட்டு இது மாதிரி கொரோனா அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து கண்டுபிடிச்சி சின்ன குழந்தைங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தடுப்பூசினா கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் ஊசி போட்டுட்டு கொரோனா அப்புறமேட்டு குறைஞ்சதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறப்பாங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தடை. இப்போ வந்து இது மாதிரி உண்மையான செய்திகள்னால் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டவுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாருமே ஓவர் லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.